நீங்க சொன்ன மாதிரி அந்த கைலாஷ் அடிக்கிறதுக்கு விராலி தான் சார் கரெக்ட். விராலியா? யாரு அது? அதான் வேல் வச்சு குத்துனானே விராலி. வேல் வச்சு குத்துனா விராலி ஆயிடுவானா? அவன் பேர் தெனாலி. டேய் கைலாஷ், தெனாலி அனுப்பி உன் கதையை க்ளோஸ் பண்றேன்டா. மிஸ்டர் தெனாலி சோமன், மீரு தெலுகாண்டி, உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் சொல்லிருக்காரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பயம்? ஆர் யூ கம்ஃபர்டபுள்? கம் ஆன், ஓகே. டு யூ ஹேவ் எனி லாங்குவேஜ் ப்ராப்ளம்? நீங்க எந்த லாங்குவேஜில் வேணா பேசுங்க. ஐ நோ ஃபைவ் லாங்குவேஜஸ். சொல்லுங்க, எந்த லாங்குவேஜில் பேச போறீங்க? தமிழ். ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன பயம்? தைரியத்துக்காக வச்சிருக்கீங்களா? இட்ஸ் குட். எல்லாம் சிவமயம் என்று சொல்லிவிடு. எனக்கு எல்லாம் பயமயம். சாரி. காலா உன்னை காலால் உதப்பன் என்று காலமான பாரதி சொன்னவர். காலனை காலால் உதைச்சால் காலில் அடிபடும் என்ற பயம் எனக்கு. கவிதை பயம் எனக்கு, கதை பயம் எனக்கு. வீமன்ற கதைக்கும் பயம், அணுவென்ற கதைக்கும் பயம். உதைக்கும் பயம், சிதைக்கும் பயம். கதவு பயம் எனக்கு. கொஞ்சம் திறந்த கதவும் பயம், முழுசா மூடின கதவும் பயம். பூட்டுப்பட்ட கதை வேண்டாலும் பயம். பேந்து திறக்க இல்லாமல் மாட்டுப்பட்ட கதை வேண்டால் திறந்தே சொல்லுறேன். மெத்த பயம் எனக்கு. காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, கூடு பயம் எனக்கு, குளம் பயம் எனக்கு. நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்செண்டு கண்டாலும் பயம் எனக்கு. செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு. கடிக்கிற நாயும் பூனையும் பூனைதென்ற எலியும் பயம் எனக்கு. விடிச்சு செதற செல்லும் செல்லுக்காக பதுங்குற பங்கரும் பயம் எனக்கு. பங்கருக்குள்ள இருக்கிற பாம்பும் பூரானும் கடிக்குமோ என்ற பயம் எனக்கு. நன்றி. சனக்கூட்டம் பயம் எனக்கு, தனிமை பயம் எனக்கு, தொங்க பயம், தாப பயம், இந்த காசு பயம், மாசு பயம், தூசு பயம், தும்மல் பயம், அழுக்கு பயம், குளிக்க பயம், ஆடை பயம், அது இல்லை என்றாலும். எஸ்கியூஸ் மீ மிஸ்டர், இங்கிலீஷும் பயம் எனக்கு. Xenophobia, aerophobia, zoophobia, apiophobia, ornithophobia, hemophobia, zephyrophobia, tapophobia, psychrophobia, glossophobia, ne pala phobia gal aangilathil undu endu solli venam. Ella phobia um unakku undada kadavul dhaan unna kaapatha venum endu solli doctor panja bhoodam enna saami itta anuppinavar. Anga ponaal jebikka payam, sabikka payam, edukka payam, kodukka payam, sukikka payam, sagikka payam, edhai muyarathil vach adukka payam, aari kovich adikka payam, andai manusarai anuga payam, anugi manusarai ilakka payam, uravu payam, thuravu payam, idavu payam, vidivum payam, pudhiyum paarkka eno payam, madhiyum தூங்கி எழுந்தாலும் பயம், சோக பயம், வேக பயம், ரோக பயம், ரோக பயம், போக பயம், பாரதும் பயம், பாழ பயம், சாகவும் பயம், கண நேரமும் பிடி கதைச்சால் வறண்டு போகுமோ என்ற தாக பயம். தண்ணி தருவியலே இல்ல, இதுலயே குடிக்கிறேன். டாக்டரின் எச்சில் என்றாலும் மதிந்து தானே. நீங்க தான் தமிழ் இப்படி பேசுறீங்க? முழுகிட்டு 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 சொல்லுங்க. எங்கள் என்ற தமிழ் கார் சரியா தமிழ் கதைக்கணும். பாரியை விழுங்கி மீதி எல்லோ வாந்தி எடுக்கணும். என்னது? என்னாலும் டாக்டர் தமிழ் நல்ல படிவான தமிழ் தான், நல்ல தெய்வீக தமிழ். இவ்வளவு விஷயத்துக்கு பயப்படுறீங்களே, ஆக்சுவலா இந்த பயம் உங்களுக்கு எப்ப இருந்து ஆரம்பிச்சது? அத நினைக்க தான் பயமா கிடக்குது டாக்டர். எதுக்கு நினைக்கிறீங்க? நினைச்சு பார்க்காம சொல்லுங்க. நினைக்காம சொன்னாலும் அழுது போடுவன். அழக்கூடாது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். சிரிச்சுக்கொண்டோ அது மெத்த கடினம் தான், என்றாலும் முயற்சி செய்து பார்க்கிறேன். சின்னல எல்லாரும் இந்த தைரியமான பிள்ளை என்று தான் சொல்லுவினன். நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த நாளில எங்களோட ஊர்ல ஒரு கலவரம் வந்தது. என்ன கலவரம் என்று அன்றைக்கு எனக்கு விளங்க இல்லை, இன்னும் விளங்க இல்லை. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ள நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. செல்லடிக்கிறாங்கள், செல்லடிக்கிறாங்கள் என்று கூவிக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் என்ற கையை பிடிச்சு கொண்டு வீட்டுக்கு வெளியில வாஞ்சவங்க. அப்ப ஒரு நெருப்பு துண்டு அப்பாவின் காலில வந்து பட்டு கால் துண்டாடி போட்டு ஒற்றேட்டம். அம்மா குளறி அழுது கொண்டு புடவை தலைப்பை எடுத்து காலில கட்டு போட்டவர். சொல்லுங்க. அந்த நேரம் பார்த்து இடும்பு தொப்பியும் கையில துப்பாக்கியுமாக நாலஞ்சு பேர் அங்க வந்தவங்க. ஊர்ல எல்லாரும் என்ற அம்மா அவன் நல்ல வடிவான மனுஷி என்று தான் சொல்லுவினம். அது உண்மைதான். அந்த வடிவ பிழையான எண்ணத்தோட அந்த இடும்பு தொப்பிக்காரங்கள் பார்த்துட்டவங்க. குற்றவிதா கடந்த என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அம்மாவை கதற கதற பற்றைக்குள்ள இழுத்து கொண்டு போனவங்க. நான் சின்ன பெடியம் தானே, கையில எடுத்து அவங்களோட மேல எரிஞ்சதான். அதுல ஒருத்தன் என்ன
கண்ண திறந்து வா கேக்க வடிவான் என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவிரி கோலமா பிரம பிடிச்சது போல இருந்தவன். ஒரு மடியில நான், இன்னொரு மடியில இறந்து போன என்ற அப்பா. நான் கோ என்று அழுதனான். அம்மாள இல்லை என்னையும் வேண்டாம் என்று சொன்னவன். இந்த வரடா, நீதான ஒரே ஆண் பிள்ளை, தைரியமாக இருக்க வேணும், இனி பயப்படக்கூடாது என்று சொன்ன அந்த நிமிஷம் முதல் எதை கண்டாலும் பயம் டாக்டர். அழாமல் சிரிச்சு கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்ன அழுது போட்டன். சாரி. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையில அம்மாவும் போட்டார். கூல் டவுன், கூல் டவுன். இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்ட எப்படி? சோமஸ் தென்னாலி, அந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்துதான் உங்களுக்கு இந்த பயம் ஆரம்பிச்சது. Am I right? ஓ மேம், எப்படி கண்டுபிடிச்சீர் டாக்டர்? That is psychiatry. ஓ மேம், எல்லாரும் என் தலையில கல்லு மோதப்பட்டதனால தான் எனக்கு விசறு பிடிச்சது. என்று வாட் பைத்தியம் என்று சொல்லிவனம். மோதப்பட்டது தலையல்ல, மனசு. Yes, you are right. உங்க உடம்புக்கு எதுவுமே இல்ல, மனசுக்கு தான் ஏதோ ஒரு சின்ன கவலை. That's all. அந்த கவலை போறதுக்கு ஏதாவது மருந்து வில்லையல் தருவீளே? இதுக்கு மருந்து இல்ல, இதுக்கு பிராக்டிக்கல். I will give you some practical treatment, okay? மருந்து வேண்டாமே? Absolutely no. அப்ப டாக்டர் பஞ்சபூதம் கொடுத்த மருந்து இல்லையல்ல? டாக்டர் பஞ்சபூதம் கொடுத்த மருந்து இல்ல, அப்படியே குப்பையில அதல அந்த பொட்டில வச்சிருக்கிய. எடு, just take it out. எடு. அதனாரும் பெற்று பெருவாழ்வு. வாட்? இல்ல, பிழையா போட்டு. இது என்ன? அம்மா இறந்ததுக்கு பின்னால் அவகின்ற நினைப்பு வரைக்க இதை கட்டி பிடிச்சு கொண்டு தான் தூங்குவேன். ஓகே, மாத்திரை இல்லடு, மொத்தமா அதில் போடு. இனிமே நான் தான் உனக்கு டாக்டர். டாக்டர் பஞ்சபூதம் சாப்டர் இன்னியோட க்ளோஸ். மிஸ்டர் தென்னாலி, இதுக்கெல்லாம் போய் உணர்ச்சி வசப்பட்ட அப்படி இன்னும் ஏதாவது பெட்டிக்குள் வச்சிருக்கியா? எனது அப்பாவோட வேஷ்டியா? இல்ல, விரல். அப்பாவோட விரல? என்ற கட்ட விரல்? ஒன்ற கட்ட விரல். Sorry, I'm extremely sorry. Treatment ஆரம்பிக்கலாம் என்று சொன்னீங்களே, தப்பா ஆரம்பிக்கலாம். அது வந்து மே 28 ஆரம்பிக்கலாம். ஓ, இன்னைக்கு 26, நாளை மறுநாளை? நோ, இது வந்து ஏப்ரல் 26. நான் சொல்றது மே 28. ஒரு மாசம். அச்சோ, அதுவரை என்ற கதி? இப்ப என்ன கதியோ அதே கதிதான். சாரி, எச்சில் தெரிச்சிட்டது. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். மிஸ் தெனாலி, நான் என் ஃபேமிலியோட 1 month வெக்கேஷனுக்கு கொடைக்கானல் போறேன். நான் 27th வந்துருவேன், 28th உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், ஓகே? ஐயோ டாக்டர், போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ், அவங்க லீவில் போகல. அது மிஸ் தெனாலி, டாக்டர்ஸுக்கும் சம் எசென்ஷியல் சர்வீசஸ் இருக்குல்ல? ஐ மீன், எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு, வீட்டில் வைஃப் இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? ஓ மேம், என்றாலும் என்ன கதி டாக்டர்? ஹோட்டல் இருந்து கையிடு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்ககிட்ட வரீங்களே, அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க யார்கிட்ட போறது? ஐயோ டாக்டர், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பிறகு என்ன கதி? காலம் பூரா உன்ன மாதிரி பேஷன்ஸே பாத்துட்டு இருந்தா அப்புறம் ஒன்ற கதி என்ற கதி? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் இந்த வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட கொடைக்கானல் போகாம உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அவ்வளவுதானே? சரி, நாங்க கொடைக்கானல் போறதுக்காக மதுரைக்கு எடுத்த ஃப்ளைட் டிக்கெட், பஞ்சபூதம் கொடுத்த மாத்திரையோட இது என் குப்பையில போட்டுடலாமா? போடலாம். எடு, நீயே போட்டுரு. அந்த கண்டி கதறாம It's all right. போன் வருது? வரல, போகுது. ஹலோ
டாக்டர் கைலாசன் இடம் தான். நான் டாக்டர் கைலாசன் பேஷண்ட். ஹலோ, நான் இங்க ஒரு பேஷண்ட் இருக்கேன், பேஷண்ட பாத்துட்டு இருக்கேன். ஆமா, அப்புறமா வாங்க. ஓகே, அதர்வைஸ் யூ கேன் வெயிட். ஓகே ஓகே, போங்க. வாவ், போங்க போங்க, வார வர வேண்டாம், போங்க. என்னாச்சு? செல்போன் டேப் எடுத்துட்டு வா.